நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் பிலிப்பியர் 2:5. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. ஆமென். இன்று நீங்கள் சந்திக்கும் பிரச்சனைகளில் 99.5% பிரச்சனைகளுக்கு காரணம் நீங்களே. உங்கள் தவறான அணுகுமுறை தான் இதற்கு காரணம். அதை ஒரு பிரச்சனையாக கருதினால் அந்த பிரச்சனை உங்களை கலக்கி விடுகிறது. உதாரணமாக, மிகச்சிறிய மண் துகள்கள் கண்களில் விழுந்தவுடன் உடனே கண்கள் கசிந்து சிவந்து எரிச்சலும் வேதனையும் தெரிகிறது. ஆனால் இது போன்ற சிறிய மண் துகள்கள் ஒரு மொத்து உண்டாகும் சிப்பிக்குள் விழுந்தால் அச்சிப்பிக்குள் விழுந்த அந்த புழுவானது அதே உறுத்தல் உள்ளதான மண் துகள் மீது ஒருவித திரவத்தினால் மூடி விடுவது அல்லாமல் அந்த மண் துகள்களின் அளவின்படி ஒரு விலை உயர்ந்த முத்தாக மாற்றிவிடுகிறது அந்த மண் துகள்களை. உங்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் மண் துகள்கள் போன்றவையே. உங்கள் கண்களில் விழுந்தால் எரிச்சலும் வேதனையும் உண்டாக்கி விடுகிறது நாமே. ஆனால் முத்து சிப்பிக்குள் விழுந்த துகள்கள் போல மூடி மறைத்து அதை நல் மனதுடன் சிந்தித்து செயல்பட்டால் விழுந்ததான அந்த பிரச்சனைகள் மூலம் உங்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம் உண்டு. இன்று நீங்கள் தினம் தினம் சந்திக்கும் பல்வேறு பிரச்சனைகள் உண்டு. இந்த பிரச்சனைகளை எல்லாம் உங்கள் பரமபிதா அனுமதி அளித்திருக்கிறார். எதற்காக இந்த பிரச்சனைகளை அனுமதி அளித்திருக்கிறார்? அந்த சிப்பிக்குள் விழுந்த முத்துகள்களைப் போல அச்சிப்பிக்குள் விழுந்ததான முத்தாக மாற்றிவிடுகிறது. நீங்கள் அனுதினமும் சந்திக்கும் பிரச்சனைகளை பட்டியல் போட்டு தேவனுக்கு ஸ்தோத்திரம் நன்றி என்று செலுத்துங்கள். பிரச்சனைகளை பார்த்து பேசுங்கள். உன்னில் ஒன்றும் என்னை ஒன்றும் செய்ய இயலாது என்று சொல்லுங்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பிரச்சனைகள் மூலம் உங்கள் சுபாவங்கள் ஒன்று ஒன்றாக மெழுகு போல உரிக்க செய்யவே கடைசியாக கிறிஸ்துவைப் போல ஜெயம் பெறுவீர்கள். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களிலும் இருந்து ஆளக்கடவது. அமேன். காட் பிளஸ் யூ.